First of all, I thank to management, this person. Students, actually, I'm the students, lady, so, I'm going to ask you to ask. லைஃப்ல உங்க எல்லாருமே என்னன்னா லைஃப் ஆல் சக்சீட் பண்ண ஒரு லைஃப் உங்களோட லைஃப்ல ஏதோ ஒரு இடத்துல போய் நீங்க சக்சஸ் ஆக தான் போறீங்க. ஸோ அதனால இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்தவரையும் வந்து கேர்ள்ஸுங்கிறது நான் படித்தப்போ வந்து நான் ஜாயின் த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அந்த டைத்துல வந்து கேர்ள்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மி, ஃபார் ஒன்லி பாய்ஸ் தான். கேர்ள்ஸ்னால் ஒரு ரெண்டே ரெண்டு கேர்ள்ஸ் தான் எப்போ படித்தாங்க என்னோட காலேஜஸ்ல. ஸோ அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா 8th ஸ்ட்ரீட் கேர்ள்ஸ் மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு எங்கள் சார் சொல்லுவாங்க ப்ரொஃபஸர். ஸோ 8th ஸ்ட்ரீட் கேர்ள்ஸ் அப்படின்னா அந்த அவங்களோட அதாவது பேரண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சப்போர்ட்டோட வச்சு அந்த 8th ஸ்ட்ரீட் கேர்ள்ஸ் மாதிரி இருக்கக்கூடாது. அது என்ன சார் 8th ஸ்ட்ரீட் கேர்ள்ஸ் அப்படின்னு கேட்டோம். இப்போ அவங்க சொன்னாங்க அந்த ஒவ்வொரு இடத்துலேருந்தும் கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா வீட்லேருந்து ரெண்டடி ஸ்கூல் நல்ல ஒரு ஸ்கூல் இருக்கும், ஆனால் அங்கே போய் சேர்க்க மாட்டாங்க. சேஃப்டிக்காக ரெண்டடி ஸ்கூல்லேயே தான் சேர்ப்பாங்க. அதுக்கப்புறம் ரெண்டடி தெரிஞ்சா காலேஜ், அதுக்கப்புறம் ரெண்டடி ஸ்ட்ரீட் தாண்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க ஒர்க் பண்ணுற ஜாப், அதுக்கப்புறம் ரெண்டடி ஸ்ட்ரீட் தெரியும் அதிலே வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் ரெண்டடி ஸ்ட்ரீட் தானா அடுத்த ப்ராசஸ் மறுபடியும் உங்களுக்கு அவங்களோட குழந்தைங்க வரும், மறுபடியும் அவங்க குழந்தைங்கன்னா திருப்பி நீங்கள் படித்த அதே ஸ்கூல் திருப்பி அதே ரொட்டேட் ஆகும். ஸோ இதே மாதிரி அந்த சர்க்கிள் அதுலேயும் இல்லாமல் நல்லா எலாபரேட்டாக வெளியில் போய் நீங்கள் லைஃப்லாம் வந்து போய் பார்க்கணும், நல்லா எல்லாத்துலேயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல். ஸோ அதனால் ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ. சமூகத்தில் மிஸ்.